ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. கலியுகத்தில் கிருஷ்ணர் சொன்ன பல விஷயங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களின் பழக்க வழக்கங்கள், அதாவது தர்மம், நீதி, சத்தியம் இவையாவும் மனிதர்களிடம் இன்றைய காலகட்டத்தில் இல்லைங்க. பெரும்பான்மையான மக்கள் சுகம், செல்வத்தின் மீது ஆசை கொண்டு இறைவனின் நாமங்களை சொல்லாமல் தன்னோட இஷ்டப்படி வாழ்கிறாங்க. கலியுகம் பற்றி கிருஷ்ண பகவான் பாண்டவர்களிடம் தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. கலியுகத்தில் செல்வந்தர்களும் ஏழைகளும் வாழ்வாங்க. செல்வந்தர்களை மிகவும் செழிப்பாக வாழ்வாங்க. தம்மிடம் உள்ள செல்வம் அபரிமிதமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க. தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு நினைத்து பல தவறான வழியில் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பாங்க. ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டே இருப்பாங்க, மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்துவாங்க. கலியுகத்தில் போலி மத குருக்கள் மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்கும் கல்வர்களாக இருப்பாங்க. கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளின் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பாங்க. பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவங்க தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறித்தவறிய வாழ்விற்கு பெற்றோர்களே காரணமாவாங்க. இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பத்தின் பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறந்துடுவாங்க. பிள்ளைகளும் தீய வினைகளால் துன்பம் அனுபவிப்பாங்க. கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நல்ல சொற்களை கேட்காமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்திலிருந்தும் நல்ல குணத்திலிருந்தும் விலகுவாங்க. யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி செயல்படுவாங்க. இப்படிப்பட்டவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும். கலியுகத்தின் இறுதியில் ஆண்கள் பெண்களுடன் மட்டுமே நட்பு கொள்ளுவாங்க. பசுக்களை காண்பதே அரிதான விஷயமாக இருக்கும். மக்கள் ஒருவரை ஒருவர் அடிச்சுக்குவாங்க. யாருமே கடவுள் பெயரை சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் நாஸ்திகர்களாகவும் திருடர்களாகவும் மாறுவாங்க. ஆடு மாடுகள் இல்லாததால் உழவு தொழில் செத்து போகும். சத்கர்மங்கள், யக்ஞம் முதலியவற்றின் பெயர்கள் கூட ஒருவருக்கும் தெரியாம போகும். உலகம் முழுவதும் சந்தோஷம் இல்லாமலும் சுறுசுறுப்பு இல்லாமலும் போகும். மக்கள் எளியவர்கள், ஆதரவற்றவர்கள், விதவிகள் போன்றவர்களுடைய பணத்தை அபகரிச்சுக்குவாங்க. ஆள்றவங்க மனித இனத்திற்கே இடையூறு செய்வாங்க. ஆள்பவர்கள் கர்வம், அகங்காரம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மக்களை காப்பாத்தாட்டாலும் அவங்க கிட்ட இருந்து பணம் பறிப்பதிலேயே கவனமா இருப்பாங்க. நல்ல மனிதர்களை கூட ஆக்கிரமித்து அவங்க பணத்தையும் பெண்களையும் அபகரித்து பலாத்காரம் செய்யும் அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்குவாங்க. கலியுக பிள்ளைகளும் பெண்களும் தாங்களே தேர்வு செய்தவரை திருமணம் செஞ்சுக்குவாங்க. அரசியல்வாதிகள் எல்லா வழிகளையும் கையாண்டு மற்றவர்களின் பொருட்களை அபகரிச்சுக்குவாங்க. ஒரு கை மற்றொரு கையை கொள்ளையடிக்குங்க. பிராமணர், சத்திரியர், வைசிகர் முதலிய ஜாதியே இருக்காது. எல்லா ஜாதிகளும் ஒரே ஜாதியாயிருங்க. சாப்பிடக்கூடியது கூடாது அப்படிங்கிற பாகுபாடு இன்றி எல்லாரும் எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. பெண்களும் ஆண்களும் தங்களோட இச்சைப்படி நடந்துக்குவாங்க. அவங்க மற்றவங்களோட எண்ணங்களையும் செயல்களையும் பொறுத்துக்க மாட்டாங்க. உலகில் சிரார்த்தமும் தர்ப்பணமும் இல்லாம போகுங்க. யாரும் யாருடைய உபதேசத்தையும் கேட்க மாட்டாங்க. ஆசானும் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் அஞ்ஞானத்திலேயே மூழ்கி இருப்பாங்க. அந்த சமயம் மனிதனுடைய ஆயுள் ரொம்ப குறைவாக இருக்குங்க. அதாவது 50க்குள்ளதான் இருக்கும். கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் திருப்தி அடைய மாட்டாங்க. இருவரும் அதிருப்தி அடைந்து அந்நிய புருஷர்களையும் அந்நிய ஸ்திரிகளையும் நாடுவாங்க. வியாபாரத்தில் கொள்வினை கொடுப்பினை செய்யும் போது பேராசையின் காரணமாக ஏமாறுவாங்க. செய்யும் தொழிலை பற்றி ஏதும் தெரியாமலேயே தொடர்ந்து செஞ்சு வருவாங்க. மக்கள் தோட்டங்களையும் மரங்களையும் வெட்டிடுவாங்க. எல்லோரும் இயற்கையிலேயே கொடியவங்களாகவும் மற்றவங்க மேல பழி போடுறவங்களாகவும் இருப்பாங்க. உலக விவகாரங்கள் எல்லாம் எதிர்மாறாக நடக்குங்க. மக்கள் எலும்புடன் ஆன இந்த உடலையே பூசிப்பாங்க. தெய்வங்களை பூஜிக்க மாட்டாங்க. கோவில்களே இருக்காது. இதுவே யுகம் முடிய போவதற்கான அடையாளங்க. எப்போதும் பெரும்பான்மையான மனிதர்கள் தர்மஹீனர்களாகவும் மாமிசம் சாப்பிட்றவங்களாகவும் மது அருந்துபவர்களாகவும் இருக்கிறார்களோ அப்போது யுகம் முடிவடையுங்க. வேண்டாத சமயம்
சமயத்தில் மழை பெய்யும், மாணவர்கள் ஆசிரியர்களை அவமதிப்பாங்க, ஆசிரியர்கள் ஏழைகள் ஆவாங்க, யுகம் முடிவடையும் போது எல்லா பிராணிகளும் செத்துரும், பெரும்பாலும் நெருப்பு நட்சத்திரங்கள் ஒளியிழந்து காணப்படும், நட்சத்திர கிரகங்களின் போக்கு விபரீதமாக இருக்கும், மக்களை துன்புறுத்தக்கூடிய பயங்கர புயல் வீசும், மக்களுக்கு பயத்தை விளைவிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அடிக்கடி தோன்றும், மின்னல் வீசும், எல்லா திசைகளிலும் தீ எரியும், அப்போது உதயத்திலும் அஸ்தமனத்திலும் சூரியன் ராகுவால் பீடிக்கப்பட்டது போல காணப்படும், சமயம் இல்லாம மழை பெய்யும், விதைக்கப்பட்ட தானியங்கள் முளைக்காது, பெண்கள் கடினமானவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் இருப்பாங்க, எப்போதுமே பெண்கள் அழுது கொண்டே இருப்பாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க, பிள்ளைகளை பெற்று கொலை செய்வாங்க, மனைவிகள் பிள்ளைகளுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்வாங்க, யாத்ரீகர்களுக்கு ஆகாரம் தண்ணீர் தங்குமிடம் கிடைக்காது, எல்லா இடத்துலயுமே இல்ல இல்ல அப்படிங்கிற சொற்களை கேட்டு நம்பிக்கை இழந்து போகும் வழியிலேயே இறப்பாங்க, யுகம் முடியும் தருவாயில் உலக நிலை இப்படித்தான் இருக்குங்க, அப்போது உலகம் அழியும், இதன் பிறகு சிறிது காலம் கழித்து புதிய யுகம் ஆரம்பமாகுங்க, பிறகு பருவத்தில் மழை பெய்யும், நட்சத்திரங்கள் ஒளி வீசும், கிரகங்கள் அனுகூலமாக செல்லும், எல்லாத்துக்குமே சேமம் சுபிட்சம் மங்களம் ஆரம்பமாகுங்க. இந்த உடல் என்பது ஒரு மாயை தான், நம்மளோட ஆத்மாவிற்கு தான் நாம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணுங்க, எப்போதும் இறைவனின் திருநாமங்களை சொல்லி இறைவனிடம் நம்மை சமர்ப்பணம் செய்யணுங்க. எனவே கலியுகத்தில் கவனத்தோட நம்மளோட வாழ்க்கையை கழிக்கணுங்க, நன்னெறியில் வாழ்ந்து பாவங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளணும், அன்பே சிவம், அதை அடைவதே நமது தவம், இதை உணர்ந்தால்தான் நமது வாழ்க்கை சுபமாக இருக்குங்க. எனவே உண்மையை உணருங்க, நன்மையை உலகிற்கு சொல்லி நாமும் நலமோடு வாழ்வோங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.